ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் மேத் மை வேர்ட்ஸ். ஸோ இத்தனை நம்ம அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். ஸோ நான் வந்து இப்போ அரேஸில் இருக்கேன். ஸோ அரேஸ்னா ஒன்று இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் சேவ் பண்ணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அரேன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாலு டைப் இருக்கும், ஒன்று லிஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டப்புள், நெக்ஸ்ட் செட், நெக்ஸ்ட் டிக்ஷனரின்னு மொத்தம் நாலு டைப் இருக்குது. இதில் வந்து லிஸ்ட் அண்ட் செட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னி சாரி லிஸ்ட் அண்ட் டப்புள்ஸ் முடிச்சிட்டோம். இன்னி நம்ம வந்து செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செட்டு எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் செட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த செட்டை சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ செட்ஸ் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விஷயம் கைஸ். செட் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி என்ன சேவ் பண்ணால் சேர்த்தா அது ஒரு செட். ஓகேவா கைஸ்? ஓகே. அம்மா 23.67.89 சிவா அப்படிங்கிறாங்க கைஸ். ஓகே. ஸோ இதுதான் ஒரு செட் கைஸ். இப்போ நம்ம செட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ செட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா செட் இஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் இண்டெக்ஸ்டு வேல். ஸோ வந்து முன்னாடி யூஸ் பண்ண டப்பிள்ஸ் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் நம்ம அக்சஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி. இப்போ இது ஒரு லிஸ்ட் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் அதோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் அக்சஸ் பண்ணணும். பட் இதில் ஒரு இண்டெக்ஸிங்கிறதே கிடையாது. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஏறு தான் வரும். நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் கைஸ். ஸோ பிரிண்ட் போட்டு செட் ஒன்ல ஜீரோ இண்டெக்ஸ் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பட் எனக்கு ஏர் வருது, ஏன்னா இட் இஸ் நாட் அன் சப்ஸ்கிரிப்டபிள். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸிங் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்டு ஒன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸிங் வேல்யூஸ் இது கிடையாது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி இண்டெக்ஸஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இதற்கு எந்த ஒரு வேல்யூஸ் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பட் நம்மளால் ஒரு சில ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதுவும் எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுறாங்க கைஸ். நான் ரெண்டு வாட்டி ப்ரிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நடுவில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். லைக் எப்படின்னா நான் இப்போ வந்து செட் ஒன்ல ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐட்டம் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிவா 6-7 நெக்ஸ்ட் இங்கே அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கணும். இது இண்டெக்ஸிங்னு உனக்கு கிடையாது, ஒரு ஆர்டர் டோன் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டாட் ஆட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது போய் கடைசியில் தான் ஆட் ஆகும், அண்ட் முன்னாடி ஆட் ஆகும், சென்டரில் ஆட் ஆகும் நம்மளால சொல்லவே முடியாது. அது அந்த டப்பில் இருக்க வேல்யூஸ்லையும் எந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்லையும் எந்த வேல்யூஸ் எந்த இடத்துல வேணாலும் போய் அதை ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்டி அப்படின்றது இங்கே ஆட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் இந்த வாட்டி எங்கே அப்படி ஆட இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டுக்கு முன்னாடி வேல்யூஸில் அப்படின்றது ஆட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல கூட போய் எழுதியிருக்கும். ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் அது போய் ஆட் ஆகுன்றது நம்மளால் சொல்லவே முடியாது. ஆடும் கிடையாது, ரிமூவ் எது யூஸ் பண்ணாலும் சரி தான் உங்களால் இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் நடக்கும்ன்றதை உங்களால் டப்புல சொல்ல வச்சு ஐ மீன் செட்டில் சொல்லவே முடியாது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ லைக் இப்போ செட் ஒன் அப்டேட் ஒரு லிஸ்ட்டு நான் கொடுத்து இதில் நான் ஒரு லிஸ்ட்டு அப்டேட் பண்ணலான்ட்ருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஓகே 1.2.3.4 அப்படின்ற நான் ஒரு லிஸ்ட்டு அதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கண்ணா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்டரே கிடையாது. செட் ஒன் கூட நான் கொடுத்த லிஸ்ட்டு அப்டேட் ஆகிருக்கு. பட் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பாருங்க, கண்டிப்பாக எங்கெங்கேயோ இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்மளால் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியாது எந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது கைஸ். ஸோ இதான் அதில் இருக்கும் அது டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இப்படி அப்டேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் லென்த் ஆஃப் த இது கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மொத்தம் இதோட லென் எவ்வளோ இருக்குது லென்த் அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். லைக் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு லென் ஆஃப் செட் ஒன் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ இது வந்து முன்னாடி கிடையாது, நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். 1, 2, 3, 4 ஆட் ஆச்சுன்னா லென்த் ஆஃப் த செட் பார்த்தீங்கன்னா 9 மாறிருக்கும் கைஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்க ஒரு ஐட்டம்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். பட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்மளால் கரெக்டாக ஐட்டம் ரிமூவ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ரிமூவ் இந்த ஐட்டை தான் நான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். லைக் இந்த ஹவ் அப்படின்றதுல இந்த வேல்யூ தான் ரிமூவ் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால கரெக்டாக அந்த ஹவுன்றத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒன் செகண்ட், நான் இங்கே லென்த் ஆஃப் சிக்னேச்சர்க்கேன். ஸோ அதனால தான் அங்கே ஹவு வந்திருக்கு. கண்ட்ரோல் F5 பார்த்தீங்கன்னா தெரியும்
இப்போ அந்த ஹவுன்றது போயிடுச்சு. பட் நீங்கள் இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹாய் கொடுத்துருவேன், நெக்ஸ்ட் ஹவு கொடுத்துருவேன், அடுத்ததாக 20 3, அடுத்து 6 7, நெக்ஸ்ட்டு கடைசியாக சிவா கொடுத்துருவேன். பட் பாருங்க, நான் ஒரு வாட்டி கூட நான் கொடுத்து செட்டியே அதால் அதை அப்படியே வச்சுக்கல, அது ஷஃபுளாகிருக்கு. ஸோ இதை தான் அந்த அன்ஆர்டர்டு ஒன்று சொன்னால் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன், நான் கொடுத்த லிஸ்ட்டே அதை ஆர்டராக வச்சுருக்காது, ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் மாறிக்கிட்டு தான் இருக்கும் கைஸ். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் இருக்க ஒரு விஷயம் சொல்லலாம். இதுதான் வந்து சி சாரி இதுதான் வந்து செட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாப், பாப் வந்து எப்படிங்கிறீங்கன்னா, ஒரு ரேண்டமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு ஒன்றை தூக்க போகிறீங்க, நீங்கள் பாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிடையாது, இது கடைசி வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது எதை வேணால் இதெல்லாம் பாப் பண்ணி வெளியே எடுக்க முடியும். ஸோ இதுதான் அது வந்து பாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்மளால் சொல்லணும். பாப்னால் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த வேலையை தான் அது ரிமூவ் பண்ணியிருக்கும், நம்மளால் அடித்து சொல்ல முடியாது. எந்த வேலையை வேணால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஸோ நீங்கள் எந்த வேலையை இது ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோட்ன்ற இந்த ஃப்ளோட்டை தான் அது ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. ஸோ நம்மளால் சொல்ல முடியாது செட்டில் சேம் செட் யூஸ் பண்ணும்போது பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலையை தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் சொல்ல முடியாது கைஸ். ஓகே, பட் நீங்கள் கிளியர் யூஸ் பண்ணலாம். கிளியர் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும், அது உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் டெல் யூஸ் பண்ணலாம். டெல் வந்து நம்ம டெலீட்காக தான் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து மொத்தமாக இதை டெலீட் பண்ணிடலாம் அழகாக. ஸோ அதை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா கைஸ், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக, ஏ யூனியன் பி அண்ட் பி இன்டர்செக்ஷன் சி, அப்புறம் அடிஷ்னலாக. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் செட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் நம்ம சொல்லும்போது செட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா செட்ஸுன்ற வந்து இப்படி தான் ஆர்டராக இருக்குன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்ஸு உங்களுக்கு புரியுனா, நம்ம வந்து சர்க்கிள்லாம் போட்டு இன்டர்செக்ஷன் பார்ட் யூனியன் பார்ட்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதுதான் இது ஆக்சுவலாக, அந்த செட் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நான் இன்னொரு செட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த செட் இதெல்லாம் செட் 2 வச்சுப்போம். ஸோ இது வந்து கர்லி பேக்கேஜ் கூட தான் இருக்கணும். 1,2,3 கொடுக்குறேன். ஸோ இதையும் ஃபுல்லாக எடுத்துடுறேன். ஏ,பி,சி. ஸோ சிங்கிள் கொச்சின் யூஸ் பண்ணால் டபுள் கொச்சின் யூஸ் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது கைஸ். ஓகேவா, ஓகே. கம்மா செட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா நாங்கள் டெல் ஃபங்க்ஷன் பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, செட் 1 யூனியன் ஆஃப் செட் 2. ஸோ சிபிஐ ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, இதை செட் 3 வச்சுப்போம். அதாவது செட் 1 செட் 2 ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறோன்னா, செட் 3 ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் செட் 1 யூனியன் ஆஃப் செட் 2 என்னன்னு கேட்குறேன். ஸோ என்ன வருது பாருங்கள், ரெண்டு இது சேர்ந்து ரெண்டு ஐட்டமும் சேர்ந்து வருது இல்லை, இதுதான் யூனியன் சொல்லுவாங்க. யூனியன்னா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. ஓகேவா, யூனியன் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அவ்வளோதான் கிஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஸோ இது இன்டர்செக்ஷன் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதோட சோர்ஸ்லாம் எங்கே இருந்துச்சுன்னா, W3 ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இதோட சோர்ஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங். லைக் சைல்டிஷ் வே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் நல்லாவே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. வந்து கைஸ் செட்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை நான் நாளைக்கு வீடியோவில் முடிச்சிடுறேன். அண்ட் லவ் யூ கைஸ்.